இலங்கையில் மீண்டும் மற்றொரு போராட்டம் இரண்டாவது அலை ஆரம்பம். எரிபொருள் தொடர்பில் முக்கிய அறிவித்தல். இலங்கைக்கு திடீரென மிகப்பெரும் ஆப்பு வைத்த சீனா. இன்று வியாழக்கிழமைக்கான மின்வெட்டு அட்டவணை வெளியீடு. இலங்கையில் நேற்று தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய அமைப்பு தொடர்பில் புலனாய்வு அதிகாரிகளை அனுப்பி விசாரணைகளை நடத்தி அறிக்கை வழங்குமாறு மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி அமைச்சர் தேசபந்த தென்னகோன் கொழும்பு மத்திய பிரிவினர் உயர் அதிகாரிகளுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். பலம் வாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் தலைமையில் நேற்று தினம் காலை கொழும்பு 2 இலக்கம் 143 இந்த காவல் நிலையம் நிறுவப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையத்தினூடாக ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வரும் பலம் வாய்ந்த அரசியல்வாதியின் நெருங்கிய கூட்டாளி என தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய அமைப்பிற்கு புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வதற்காக சமூக வலைதளங்களூடாக விளம்பரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேசபந்த தென்னகோன் குறித்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த புதிய அமைப்புக்கு ஜனதா விமுக்தி பெரமுனா முன்னணி கட்சிகளின் கீழ் செயற்படும் சிவில் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஆர்வலர்களின் ஆதரவு இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கட்சிகள் இணைந்து புதிய அமைப்பை தொடங்கி புதிய உறுப்பினர்களை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த புதிய அமைப்பின் புரவலர்களாக பிதா ஜீவந்த பீரிஸ் மற்றும் கொஸ்வத்தே மகாநாமதேரர் ஆகியோர் செயற்படவுள்ளதாகவும் இணை அழைப்பாளராக ஊடகவியலாளர் கள்ளம் அமரசிங்க சேனாதி சதுரங்க குறுகே மற்றும் ஊடக ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுள சமரசேகர ஆகியோர் தெரிவு செய்யப்படவுள்ளதாக காவல்துறை தகவல்கள் வெளியிட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு டேங்கர்களாகவும் நிறுவனங்களுக்கு டொலரில் செலுத்துவதற்கும் எரிபொருள் விநியோகத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை சிரேஷ்ட அதிகாரியொருவர் நேற்று தினம் தெரிவித்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் ஊக்கமளிக்கும் வகையில் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களின் பதிவு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அதிகாரி இந்த அமைப்பு மீண்டும் தொடங்கும் திகதி குறித்து கூற முடியாது என குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் வாகனமல்லாத எரிபொருள் தேவைக்காக தனியான எரிபொருள் ஒதுக்கீடு ஆரம்பிக்கப்படவுள்ளதாலும் கடந்த சில நாட்களாக எரிபொருள் இருப்புகள் இல்லாததாலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். சீன உர நிறுவனமான சீனாவின் பயோடெக் கரிம உர ஏற்றுமதிக்காக செலுத்தப்பட்ட பணத்தை மீள வழங்கவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட கரிம உரத்திற்கு பதிலாக ரசாயன உரங்களை வழங்கவோ மறுத்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த பரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திரைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் சீன நிறுவனம் இலங்கையின் ஆர்கானிக் உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். உர ஏற்றுமதி தொடர்பாக விவசாய அமைச்சின் மேலதிக செயலாளர் தலைமையிலான குழு சீன நிறுவனத்துடன் தொடர்ந்தும் கலந்துரையாடி வருவதாக தெரிவித்துள்ளார். சீன நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்ட 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மீளப்பெறுவது அல்லது செலுத்தப்பட்ட தொகையை அனுமதிக்க ரசாயன உரத்தை பெறுவதற்காக சாத்திய கூறுகள் நான் ஆராய்ந்தேன். இருப்பினும் இரண்டு கோரிக்கைகளுக்கு நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆர்கானிக் உரத்தை முதலில் ஆர்டர் செய்தபடியே பெற வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். பணம் மற்றும் உரம் இரண்டையும் இழக்கும் அபாயம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கரிம உரங்களுக்காக தரநிலைகள் இல்லை எனவும் கரிம உரத்திற்கு தேவையான தரங்களை தயாரிக்குமாறு இலங்கை தரநிலை நிறுவனத்திற்கு பணிப்புரை வழங்கியதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மேற்படி ஏற்றுமதி தொடர்பாக நீதிமன்றில் வழக்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்த அமைச்சர் மேலதிக நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க நீதிமன்ற வழக்கின் தீர்ப்புக்காக அமைச்சர் காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை 3 மணித்தியாலும் மின்வெட்டி அமல்படுத்த இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இதன் மூலம் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் பி கியூ ஆர் எஸ் டி யு வி மற்றும் டபிள்யூ ஆகிய பிரிவுகளில் பகலில் 1 மணி நேரமும் 40 நிமிடங்கள் மற்றும் இரவில் 1 மணி நேரமும் 20 நிமிடங்கள் மின்வெட்டி அமல்படுத்தப்படவுள்ளது. மேலும் சியில் காலை 6 மணி முதல் 8:30 மணி வரை 2.5 மணி நேரம் 30 நிமிடங்கள் மின்வெட்டி ஏற்படும் என இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மீண்டும் மற்றொரு போராட்டம் இரண்டாவது அலை ஆரம்பம். எரிபொருள் தொடர்பில் முக்கிய அறிவித்தல்.
இலங்கைக்கு திடீரென மிகப்பெரும் ஆப்பு வைத்த சீனா. இன்று வியாழக்கிழமைக்கான மின்வெட்டு அட்டவணை வெளியீடு.